நமஸ்காரம் சார் நமஸ்காரம் மேடம் நமஸ்காரம் மீண்டும் உங்கள் இருவரையும் கிரகச்சார மேக்ஷ்டர் சந்திக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் சோ நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய நேர்கள் ரொம்ப இன்னும் ஆர்வமா அத வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் சொல்லணும்னா ஆஸ்ட்ராலஜி மட்டும் சொல்லாம ஆஸ்ட்ரானமியில இருக்கிற விஷயங்கள் அது எப்படி சயின்ஸோட வந்து ஒப்பிட்டு பார்த்து அதில் இருக்க உண்மைகளை வந்து வெடி சொல்கிறோம் அப்படின்றது நிறைய கருத்துக்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ சங்கரா டிவி சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நாங்களும் வந்து நானும் சாரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட இவர் கிவன் அ பிளாட்ஃபார்ம் ஸோ ஸ்ரீ சங்கரா டிவிக்கு அதுக்கு என்றைக்குமே நம்ம இல்லை சார் ஏன்னா நம்ம வந்து உண்மையை பேசுகிறோம் அது இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறதுங்கிறது ஐ திங்க் சங்கரா டிவி ஹஸ் டென் அ குட் ஜாப் அண்ட் இப்போது சமீபத்தில் நான் வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி நம்ம கார்த்தால கூட ஐ வாஸ் டெல்லிங் பிஃபோர் ஷூட் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்காங்க அண்ட் குறிப்பா சொல்லணும் சார் அந்த கிரெடிட் சாருக்கு தான் போகணும் அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதுல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இவர் வந்து நிறைய நீங்க வந்து அந்த இதெல்லாம் சொல்லி தரது வந்து ஆமா அது வந்து நான் சொன்னேன் அந்த கிரெடிட் வந்து சாருக்கு தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு அண்ட் எல்லா நேயர்களுக்கும் ஐ தேங்க் தேம் பிகாஸ் அவங்க வந்து சொல்ற டிஸ்கிரிப்ஷன் சாரும் நீங்களும் அதை அழகா கொண்டு போறீங்க அண்ட் கேள்வி கேட்கிற நல்லா சொல்கிறாரு போது வி ஆர் ஸோ ஹாப்பி ஸோ இந்த சங்கரா தேவி கிரகசாரம் ஷூட்னா கண்டிப்பாக எனக்குலாம் ஒரு பெரிய இந்துத்துவாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் உருவாகிற இது பார்த்தீங்கன்னா யாருமே பிறப்பிழந்தே ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு இல்லாமல் நிறைய பேர் நம்ம நம்மளோட பின்னோக்கி பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சற்றனி சாதாரண ஒரு மனிதரா இருந்திருப்பாங்க அவங்க பிற்காலத்துல பெரிய ஞானிகா இருக்காங்க சந்யாசியா இருக்காங்க ஒரு துறவரம் கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதுல எல்லாம் அப்ப எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நம்பினாங்க அவங்களும் உண்மையா இருந்திருந்தாங்க இப்ப சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் வராங்க ரொம்ப வேகமா வராங்க பெரிய ஆள் ஆகுறாங்க அப்புறம் எங்க இருக்காங்கன்னே தெரியாம போறாங்க தனியா ஒரு நாடுன்னு ஒண்ணு உருவாக்கிக்கிறாங்க தனக்குன்னு ஒரு கூட்டம் சேத்துக்கிறாங்க இதை வந்து நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து நிறைய ஏமா ஏமாந்து போகிற விதங்களும் நடக்கிறது ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டுருக்கு இதுக்கான காரணங்கள் அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் கிரகங்களோட அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குமா அந்த விஷயங்கள் இதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ உண்மையான ஆன்மீகவாதிகள் ஆன்மீகம் எப்படி இருந்தது இன்றைக்கி காலகட்டத்தில் அது எப்படி மாறி இருக்குது ஸோ நம்ம பொதுவாக வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டை வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஜாதகத்தில் குரு பிளேஸ் வைட்டல் ரோல் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டாப்பிக்கில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான போலி சாமியார்கள் உருவாகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி அப்படி மறிகிறதுக்கும் அதுக்கு எந்த கிரகங்கள் அங்கே காரணமாக இருக்குது இல்லை எந்த கிரகங்கள் அங்கே வீக்காக போனதுனால காரணமாக ஏன்னா அவங்க ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒரு சமூகத்தையுமே அதை வந்து பாதிக்க ஒரு விஷயமாக அமையாது ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ சார் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆன்மீகவாதிகளுக்கும் நீங்க சொன்ன இந்த சாமியார்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு ஓகே ஆன்மீகவாதிகள் வேற சாமியார்கள் வேற சன்னியாசிகள் வேற சன்னியாசிகள்ங்கிறது என்டையலி துறவரம் வாங்கிடுறாங்க ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஆன்மீகவாதி தான் இப்போ நீங்களும் ஆன்மீகவாதி தான் நானும் ஆன்மீகவாதி தான் மேடம் ஏன்னால் நம்மளால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதிலேயே நம்மளுடைய சிந்தனைங்கிறது எப்பயும் போகிறது நம்மளுடைய பெர்சன்டேஜ் வேணால் நம்ம குறைவாக இருக்கலாம் நம்ம வந்து லௌக்கியமாக நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அட் தி சேம் டைம் ஆன்மீகத்து மேலே ஈடுபாடு உண்டு அப்போ நம்மளும் ஆன்மீகவாதிகள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆன்மீகவாதிகள்ங்கிறது வேறு சன்னியாசிகள் நீங்கள் சொல்கிற சாமியார்கள்ங்கிறது வேறு சன்னியாசிகள்ங்கிறது வேறு அதனால் ஆன்மீகவாதிகள் நீங்கள் முதல்ல அனலைஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு குரு நன்னா இருந்தாலே அவளுக்கு வந்து ஆன்மீகத்தின் மேல் ஈடுபாடுங்கிறது வரும் ஓகே அந்த குருவினுடைய அந்த பர்சன்டேஜ் பொறுத்தது ஒருத்தர் குரு ஆக்ஷிபலத்தோடு இருக்கலாம் ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே குரு இருக்க பிறந்திருக்கலாம் ஒருத்தர் வந்து குருவுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரெண்டு பேருமே புனர்பூசம் அந்த குருவுனுடைய ஸ்டார் நமக்கு அந்த நட்சத்திரத்திலே நம்ம பிறந்துட்டதுனால குருனுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கிறதுனால நமக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது உடம்புலேயே ஓகே குரு ஆக்ஷிபலத்தோடு இருந்தாலும் வந்துடும் ரெண்டுல இருந்தால் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள் அதிகமாக பேசுவார்கள் அப்ப குரு அப்படிங்கறது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நீங்க வந்து உங்களுடைய ஆதங்கம் வந்து இன்றைய தேதியில் இந்த காலகட்டத்துல நிறைய போலி சாமியார்கள் வராங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் அப்படின்னு வந்துட்டாலே சாமியார் சன்னியாசிகள் வந்துட்டாலே எங்க கேத்துவனுடைய பாட் பெருசா தான் இருக்கும் ஓகே அது சந்நியாசியா இருந்தாலும் சரி நான் இந்த போலி சாமியார்கள் வேற சன்னியாசிகள் வேற துறவரம் வேறன்னு சொல்றேன் இந்த சந்நியாசிகள் துறவரம் இவாளுக்கும் சரி சாமியார்களுக்கும் சரி இந்த காஷாயம் இந்த காவி வேஷ்டி அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறான்னா கேத்துவனுடைய தாக்கங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும் ஓகே இந்த சாமியார்கள் அப்படின்னு வரும்பொழுது அங்கே சுக்ரன் கேத்து காம்பினேஷனுங்கிறது வந்துடும் ஏன்னா இவாளுக்கு மெயினாக வந்து இந்த சந்நியாசத்தை வச்சுண்டு சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட சாமியார் தொழில் எடுத்துக்கிறா இல்லையா இவ்வாறுக்கு சுக்ரன் கேத்து காம்பினேஷன் வில் பி தேர் ஓகே ஒலிச்சாமியாராக இருந்தாலும் இல்லை உண்மையான சன்னியாசிகளாக இருந்தாலும் அவளுக்கு கேத்துங்கிறது நல்லாவே வேலை பார்க்கும் நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அதை பற்றின விவரங்கள் நிறைய பேச கண்டிப்பாக சார் மேடம் இந்த விஷயம் நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயம்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஸோ ஆஸ் அ ஒரு ஆஸ் எ கவுன்சிலராக நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா இதில் வந்து கிரக நிலைகள் சம்மந்தமாக எப்படி அவங்க ஜாதகத்தில் வக்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சார் பேச போகிறாரு ஸோ அவர்கிட்ட அந்த விஷயம் ஏன்னா ஜென்ரலாக சில விஷயங்கள் எனக்கும் சாருக்குமே நிறையா கான்ட்ரவர்சி வரும் நான் வந்து தப்ப தப்புன்னு சொல்லுங்கன்னுவேன் அவர் எதுக்கு மேடம் நம்ம இதை அப்படி சொல்லுவார் ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு நம்ம பப்ளிக்கு வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன்னா ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா ஸோ பொதுவாக வந்து ஒரு மன ஆறுதலுக்காக மக்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்த தேடி போகிறாங்க அது கோவிலாக இருக்கலாம் ஜோதிடமாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் இல்லை வந்து ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் அவங்க தேடி போகிறது ஸோ எங்கே வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க இதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ஆன்மீகவாதிகள்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதான் ஸோ ஒரு ஆன்மீகத்தை வந்து கரெக்டான முறையில் நம்ம வந்து காலையிலேருந்து கோயிலுக்கு போகிறது இல்லை இறைவனை பற்றி பத்து பேர்கிட்ட நம்ம சொல்கிறது நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயில் ஸோ யூ கைடு பீப்புள் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான் ஒரு சந்யாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்போவுமே சொல்லுவாள் இல்லையா சில விஷயங்களை நம்ம தள்ளி இருந்து பார்க்கணும்னு அதில் சந்யாசிகளும் ஒன்று முதல்ல அவளை வந்து சன்னியாசிகள் சன்னியாசிகளாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அதற்கு நம்மளுடைய நிறைய மகான்கள் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு எல்லாத்தையுமே துறவரம்னு சொல்கிறதே வந்து அவள் எல்லாத்தையுமே ஆசைகள் இல்லாமல் துறந்து போகிறதான் பட் அவளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவளோட லைஃப் ஸ்டைலுமே நிறைய பாதிக்கப்படுது இந்த கொரோனா இதில் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா அது ஒரு வகை அந்த சந்யாசிகள் அப்படிங்கிறது அப்போ மன ஆறுதலுக்கு நீ ஒரு சன்னியாசிக்கிட்ட நீ தேடி போகிறேன்னா எந்த லெவலில் நீ அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஜென்ரலி நான் வந்து ஒரு அஸ்ட்ரோ கவுன்சிலராக இருக்கிறதுனால என்கிட்ட நிறையா லேடிஸ் வர்றதுனால குடும்ப கஷ்டங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு மெயினாக பெண்கள் வந்து பாதை மாறி போகிறது அப்படின்னு சொல்கிறதே வந்து வீட்டில் ஃபஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க ஒரு அப்பா அம்மாட்ட பேச முடியாத ஒரு விஷயம் ஒரு அண்ணா தம்பிகள்கிட்ட பேச முடியாத ஒரு விஷயம் சரி வெளியில் யாரோ ஒருத்தர் அதை என்னை கேட்குறாளா அதை நான் வந்து அவங்கள்ட்ட நான் அந்த ஆறுதலை தேடனே இப்படி வழி தவறி போன நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன் என்னோடய ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ என்கிட்ட வந்து அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ண இல்லாமல் தான் நான் கஷ்டப்பட்டாங்க ஸோ என்கிட்ட வந்து சொல்லும் போது ஐயோ மேடம் நான் அவங்களை முன்னாடியே பார்த்துருந்தேன் நான் நான் லைஃப்பில் நிறைய தவறி விழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இல்லாத போது தான் தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் தன் குழந்தைங்கள வந்து அவங்க எப்படி பார்த்துக்கணுங்கிற அந்த கடமை உணர்வு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு இருக்குது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இருக்குது சரி நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அவங்க ஏன் வெளியில் போகிறாங்க அவங்களுக்கான ஒரு ஆறுதலை அவங்க உங்கள்கிட்ட தான் தேட முடியும் அப்போ நீங்கள் அதை கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது உலகத்தை வந்து நான் திருத்தணும் அப்படின்னு நினச்சி அதை முடியவே முடியாது உலகம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் இந்த மாதிரி இப்போது இந்த போலி சாமியார்கள்லாம் நிறையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறதோ இல்லை அதை பற்றி நம்ம கேட்குறதோ இன்றைக்கி நமக்கு சோஷியல் மீடியா வந்து வெரி பவர்ஃபுல் ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு போட்டுடுறாங்க ஸோ அதுக்கு நம்ம கிரகங்களை ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு கம்யூனிகேஷனை வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுக்குறதுன்னா அதுக்கு புதனை தவிர நம்ம சொல்லணும்னா வேற கிரகம் வந்து பெருசாக புதனை விட பெருசாக ஒன்று இருக்க முடியாது ரெண்டாவது வந்து குரு சனி காம்பினேஷன் எப்போ வந்து இந்த மகரத்திலையும் தனுசுலேயும் இந்த மாதிரி வருதோ ஆன்மீகத்தில் போலியாக இருக்கிறவர்கள் வெளியில் வந்து பி எக்ஸ்போஸ்ட் ஓகே ஸோ இது வந்து தனுசுல இருக்கும்போது நடக்கும் மகரத்தில் இருக்கும்போது நடக்கும் கும்பத்தில் இருக்கும்போது நடக்கும் அந்த இந்த மாதிரி உருவாகிறவர்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் இங்கே போனால் எனக்கு அது தீர்வு கிடைக்குமா இல்லையா மன ஆறுதலுக்கு அது கரெக்டான வழியாக இருக்குமான்னு அண்ட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஐயோ எங்கேயாவது குடும்ப பாரத்தை நம்ம எடுக்கிறோமான்னு ஸோ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு நீ ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையை நீ போத்திக்கிற இல்லை கடவுள் வந்து எனக்கு வந்து கனவுல சொன்னார் இல்லை எனக்கு இது வந்து ஏற்கனவே சொன்னார் ஏன்னா உண்மையிலேயே நான்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உண்மையிலேயே சித்தர்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து அதை வெளியில் நான் சொன்னதும் கிடையாது ஒரு சித்தர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்னங்கிறது நான் கூட ட்ராவல் பண்ணதுனால எனக்கு நல்லா தெரியும் அவங்கெல்லாம் யாருமே நான் கடவுள் நீ என் காலில் விழு இல்லை என்ன நீ வந்து கடவுளாக நினச்சிக்கோ நான் தான் சிவனோட மறு அவதாரம்னு சொன்னதே கிடையாது அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னது ஸோ என் நான் பார்த்த மகான்கள் எல்லாமே அவங்க சொன்ன வாக்கியங்கள் வந்து மனம் போல் வாழ்வுன்னு தான் சொல்லியிருக்காங்க உன் மனசு எப்படி இருக்கும் அப்படி தான் வாழ்க்கை நீ போய் கோவிலில் டெய்லி வளர்க்கேத்து நீ போய் இப்படி பூஜை பண்ணு அப்படி பூஜை பண்ணுன்னா அவ சொன்னதே கிடையாது உன் கர்ம பலன் என்னவோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான்